ஷஷ்டியினோக்க சரவண பவனா சங்கரபுரவும் சங்கரி மேலும் பாதங்கள் என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மானு கத்துறியே, என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையே. மனுஷனை தெரிஞ்சு என்னங்க பண்றது? இப்படி 30 வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து கூச்சமே இல்லாம ஓஜிச்சு ஒரு திங்கிறீங்களே. உங்களை கூப்பிட்டா என்ன, கூப்பிடாட்டி என்ன? கம்முடா டே பால் பாண்டி, உனக்கு ஏ மேல ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா வாயில் அடி, மூக்குல அடி, நெஞ்சில் அடி, குதிகால வேணாலும் அடி. ஆனா என் தன்மானத்தை நீ டச் பண்ணினே பிச்சு போடுவேன், பிச்சு போடுவா. ஏங்க காலையிலேயே பால்காரன் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை? அது ஒண்ணு இல்ல, அவன் கறந்தது காளமாட்டு பாலா இல்ல பசுமாட்டு பாலான்னு வேளாவரியா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எருமை பால்னு சொன்னேன், புடிங்க. ஓ, இந்த வீட்டுல இவருக்கு காவலா? பால் பாண்டி கொழுப்பு தானே, வந்தமா பால கரகரன்னு கறந்தமா குடுத்தமானு போக மாட்டியா நீ? ஏமா கன்சூமர் கோர்ட் உள்ள இருக்காரா? டேய் பால் பாண்டி, என் புள்ள என்ன உனக்கு அவ்வளவு இளக்காரமா? போயிருக்கான் ஜாகிங், வந்துருவான் உட்கார்ந்து கர. பால் பாண்டி மாட்டிக்கிட்டியா? உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் ஜாகி போற மாதிரி ஆக்ட் பண்ண. முட்ட நபர், காலனியே ஏமாத்துற. வட கன்சியூமர் கோர்ட் வட. சார் சார், நான் புள்ள குடிக்கிறேன் சார், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார். முடியவே முடியாது, உன்ன மாதிரி ஆள்னா கோர்ட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் ஃபைன் கட்ட வச்சாதான் உருப்பிடுவீங்க. வட இவன் என்ன தப்பு பண்ணா? ஏப்பா உங்க முன்னாடியே பால்ல தண்ணியை கலக்கறானே, அதை கண்டுக்காம என்கிட்ட கேள்வியை கேக்குறீங்க? ஆஹா, இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா. அவர் என்ன சொல்றது? ஐயா இப்ப நான் சொல்லிருக்கேன். ஐயோ அம்மா என்ன இது? இரு இந்த பக்கம் திரும்பிடா. ஆள் ஆளுக்கு என் பிள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணீங்கல்ல, இப்போ நீ பண்ண தப்ப கையங்களமா பிடிச்சா நீங்க பண்ற அக்கிரமத்தை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நாங்க வாய் முடிக்கிறது கம்மன் இருக்கணுமா? அந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சுக்கங்கம்மா. என்ன தட மன்னிக்கிறது? நீ பண்ண திருட்டு வேலைக்கு மன்னிப்பா. அம்மா அவ வீட்டுல பால் கறந்தா தண்ணிய கலக்கறாங்கிறதுக்காக தான் அவனை இங்க வந்து கறக்க சொல்லுது. இங்க அவன் புத்திய கட்டிட்டான் பாத்தியா? ஏய் நீ வாடா கோர்ட்டுக்கு, அங்க வந்து பதில் சொல்ற. வாடா ராஜா. ராஜா இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருப்பா, அஞ்சாறு பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுறான். இனிமே தப்பு பண்ணானா நானே கன்சியூமர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். சரியா? நீ கொடு போடா. இந்த மாதிரி பசங்களை சும்மா விட கூடாது. அவன் கிடக்குறான், நீ வா ஆபீஸ்க்கு நேரமாச்சு வா. நான் என்னமோ பெருசா வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன், கடைசியா பிசு பிசுத்து போச்சு. ஐயே ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல இத காதல சொருகுங்க. அரவிந்த சாமி. I come in? Yes. வந்தேன். கணேஷ் குமார். வயசு 25. வெயிட் 70 kg. என்னங்க இது, இவர் அவ்வளவு கேட்டா மேட அளவு சொல்றாரு. சேட் அப். ஆமாங்க, என்ன கண்ணாலேயே கரெக்டா அளவு எடுக்கிறாரு, அவரையே வச்சுக்கலாங்க. தேங்க்யூ. டிக்கெட் டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டு பாரு. எம்டி சார், இது உங்க வைஃபா இல்ல வைஃபா? சரி சரி, இழிக்காத வைஃப் தானே. இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? இருக்கும். சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். மை கிராண்ட் ஃபாதர் வைஜெனி மலா கஸ்டமர், மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி கஸ்டமர். ஐ எம் ஆப் ட்ரெஸ் போட ராமராஜில் இருந்து புல் ட்ரெஸ் போட ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர். நீங்க காஸ்டியூம் என்ன ஆதாரம் இருக்கு? குட் க்வெஸ்சன். சார், திஸ் இஸ்
உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? இந்த தொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேறியா? இங்க பாரியா, இங்க வேலை செய்யறாரு சிவராமகிருஷ்ணன், அவர் தான் அனுப்புனாரு. ஓகேவா நடத்திங்க? ஓ, நம்ம சிவராமகிருஷ்ணனா? எஸ். அப்ப ஓகே. இப்போ ஓகே இல்லையா? இப்போ ஓகே. ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ. அரவிந்த் சாமி சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி சுத்தி கேட்டிருக்குது. என்ன திப்பு சுல்தான் கோட்டையா என்ன? இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது, அந்து போன தையல் மிஷின், அது ஒரு 500 இத்து போன பொண்ணுகளும் தச்சிட்டு இருக்காளுங்க. அதை நானே பாத்துக்கிறேன், நானே ஜாயிண்ட் ஆயிக்கிறேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதான் ஜாயின் பண்ணீங்க? இப்பவா சேர்ந்தேன்? நான் போன மாசத்துல சேர்ந்தேன், ஞாபகம்ங்க. அவருக்கு வாய் சால் லோ ஹிப்பு, ஹை ஹிப்பு, மிடில் ஹிப்னு கட் பண்ணி கட் பண்ணி ஒரிஜினல் ஹிப்ப பார்த்தாலே போர் அடிக்குது. பத்தாவதுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, டோர் வச்ச ஜாக்கெட்டு, நம்மள கார்பெண்டர் ரேஞ்ச் கொண்டு வந்துடுறாங்க. இந்தியாவின் ஜனத்தொகையை குறைய குறையன்னு சொல்றாங்க. எவன் குறைக்கிறாங்கிறான்? நாங்களும் புரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கிறோம், பெருந்தன்மையா அவர்களும் புரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மிஸ்டர் கணேஷ் என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? குழம்பாம என்ன பண்றது? இந்த புடிக்கிடு, இந்த அடுப்பாய கம்பெனியில் சேர்ந்து இருந்து உடம்பே ஹீட் ஆகி போச்சுப்பா. ஆமா, நீ என்னமோ நாலு நாளா கன்சியூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சு அது என்னாச்சு? விடுவேடா, அந்த பயல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சுட்டேனே. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இந்த கண்டக்டர், காய்கறி கடைக்கார, இவங்களெல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? தப்பு பண்ணவனுக்கு தானே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். 2000 ரூபாய் அந்த கண்டக்டர் கொண்டாடிட்டு கொடுத்தேன், 1000 ரூபாய் அனாதை விடுதி கொடுத்தேன், மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு அருண் சுவாமிக்கு செலவு பண்ணலான்னு இருக்கேன். அருண் சுவாமி அனாதையா? நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? நாங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி மேன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. அண்ணன் தம்பி? இல்ல. வைஃப்? நோ. அப்ப நீ அனாதைடா. உனக்கு எந்த ஊர்ரா? என் ஊர் இந்தியா மேப்லயே இல்ல. இந்தியா மேப்லயே இல்லாத ஊர்? அது என்ன ஊர்? அத்திப்பட்டி கிராமம். அந்த பாட்டியா நீ? என்ன சம்திங் ரா? சம்திங்னா எவர் திங்க் ராங்கம்மா? ஒரு ஊரு ஜனங்களே தண்ணிக்குள்ள போய் தட் பிளாக் அவுட் மட்டும் மேல வந்திருக்கான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தட் பிளாக் அவுட் உள்ள போய் ஊரே மேல வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது எப்படி நீ மட்டும் வந்த? ஒவ்வொருத்தர் கலா பிடிச்சி உள்ள இழுத்து விட்டு நான் மட்டும் வெளியே வந்துட்டேன். பாத்தியா, 500 பேரை சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கான். ஏன்பா உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு இவன் உள்ள தள்ள கூடாதா? சே பாவம், அனாத. எந்த கோர்ட்டு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது. நான் ஒரு கருப்பு சரித்திரம். இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத. ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா, நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது. கார்பரேஷன் கார்டு துரத்து துரத்தி அடிப்பான். போடா. ஜனங்க ஏமாந்திருக்கிற நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடிப்போம். பார்த்து மறந்துடாத. பாய். இவர் லண்டன் ரிட்டன் ஈவினிங் ஆனால் பார்த்தியில் தான் மீட் பண்ணுவார். போறம் போக்குங்க, குவார்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிடுத்திருங்க. அப்புறம் சிவராமன், இந்த 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் 50 ரூபா நோட்டா 500 ரூபா நோட்டா? ஏது முழு 500 நோட்டா தான் இருக்கு. ராத்திரி தான் பாட்டி, இப்ப என்ன போய் வேலையை பாருங்க போங்க. உஷாரா இருக்கிறீங்களாப்பா. பார்ட்டி 8 மணிக்கு. இந்த பாட்டு என்ன? இது என் வீடு, நான் இறங்கி போறேன், நீ எங்கடா வர்ற? அண்ணே மிட் நைட்ல தெருவுல போனா நாய் கடிக்கும். பகல்ல போனா மட்டும் ஒன்று விடுமா? கடிக்கு, நாய் கிட்ட கடி வாங்க. என்னடா சொன்ன? நீங்கள் அண்ணியும் படிப்பீங்கல்ல, அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன். இல்ல உங்க ஓரமா படுத்துக்கிறேன். கிக்கு ஓவரா இருக்குன்னு டைலாக மாத்தி எல்லாம் பேசாத, பிஞ்சு போடும் பிஞ்சு. மிஸ்டர் ராமகிருஷ்ணன். என்ன பிரதர்? போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பன்னீர் தள்ளி விட்டு. நீ தலைவர்ங்கிறது அதையும் சுருக்கி ரெண்டு இடத்துல தலைங்கிறீங்க. டேய், இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான். வைக்க மாட்டான். தலைன்னு வச்சுக்குவியா? டேய், உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன், இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது. தலை வணக்கம். டேய், நான் சரி இப்பதான நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. வாடா, உனக்கே தலை இல்லை, இவனை தலைங்கிறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன். போடா. சரி தல. ஐயோ, இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. தலை காலு வாலு நம்ம உசுர வாங்குறானுங்க பண்ணாட பக்கிரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க?
என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு என்ன பிரதர் நீங்களும் சேர்ந்து வர்றீங்க? ஒரு பைய அப்பா அம்மா வச்ச பேர சொல்ல மாட்டேங்கிறான், தலையங்கிறான், வாலுங்கிறான், காலுங்கிறான். ஒரு பத்து தலைய சேர்ந்தாப்புல சட்டக்கு 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 கொத்திட்டோம்னா ஒருத்தன் தலையன்னு சொல்ல மாட்டான். பிளாக் அவுட். ஊரை மாத்துறானுங்க, பேரை மாத்துறானுங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ? என்ன சேம் சைடு கூட அடிக்கிறீங்களா? ஆமா, அது என்னது நோண்டிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோண்டறதா தெரியுதா? ஆட உடுங்க பிரதர், 24 ஹவர்ஸ் வொர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா? சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டா அந்த அண்டா வாய என்ன பண்ணிடுவான்? அண்டா வாய, அண்டா வாய. ப்ளீஸ் பிரதர், சும்மா இருங்க பிரதர். நம்மள மாதிரி ஒரு நாலு இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டா என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க பிரதர், மனுஷன் இருந்தா ரிலாக்ஸ் என்ஜாய் பண்ணணும் லைஃப். ஆமா, இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே. ஹலோ. கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவையா தியேட்டர்ல வந்து படம் பார்ப்பான். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே. பிரதர், அந்த மவுச குடுங்க, நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்குறேன். இத மாத்துறீங்களா இல்லையா? நான் மாத்த மாட்டேன். இது என்ன, யாரோ தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான். லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ணு பிரதர். கொண்டாங்க, நான் இதை படிக்கணும், அவங்கள பாராட்டணும். நான் இந்த பிகரை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை லவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன். சந்தையில் 1000 பொருட்கள், அதை வாங்கிட 1000 பெயர்கள். எந்த சந்தையில் எனக்கேற்ற ஆண்மகளோ அதற்கு நான் எவ்வளவு பணத்தை கொடுத்திட வேண்டுமோ. ஆடு மாடு கோழி எல்லாம் சந்தையில் கிடைக்கிறது. ஆண்களை வாங்கவும் சந்தை இருந்தால் பெண்களின் பிரச்சனை குறையலாம். சிம்பிளா இருந்தா நல்லா இருக்க. யாருங்க? அட, செல்போன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஹலோ. ஹலோ, மிஸ்ஸஸ் தேன்மொழிங்களா? நான் மிஸ்ஸஸ் தேன்மொழி இல்லைங்க, மிஸ் தேன்மொழி பேசுறேன். ஓ, மிஸ் தேன்மொழிங்களா? மேடம், என் பேர் சிவராமகிருஷ்ணன். கம்ப்யூட்டர்ல உங்க கவிதையை படிச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கவிதை படிச்சேங்கிற ஒரு சந்தோஷத்துல பேசுறேன் மேடம். ஓ, அப்படியா சார், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இன்னையில இருந்து நான் உங்க ரசிங்க. ஏன் மேடம், ஏதாவது ஜாப்ல இருக்கீங்களா? ஆமா சார், நான் சாஃப்ட்வேர் கம்பெனில வர்க் பண்றேன். அப்படின்னா கவிதை எழுதுறது உங்க ஹாபின்னு சொல்லுங்க. கவிதை மட்டும் இல்ல சார், கவி அரங்கம், பட்டிமன்றம் இதெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட். ஓ, அப்படிங்களா மேடம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேர்ல மீட் பண்ணி பேசலாமே. வேணாம் சார், அட்ரஸ் எல்லாம் வேண்டாம். நம்ம இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம், அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நல்லது. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா, அவளும் நானும் சும்மா 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 சும்மா. என்னடா என்னடா சும்மா சும்மா பாட்டுதான். என்னடா சும்மா பாட்டு? 5 மணிக்கு சும்மா சும்மா பாட்டை கட்டு பண்ற. என்னடானா சும்மாங்கிற வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்னே. சும்மாவால எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா? என்ன ஏற்பட்டிருக்கு? ஒசமா பிள்ளைட்டு சும்மா இருந்தா பெண்டா கட்டாட உடஞ்சிருக்குமா? முஷரப்பு சும்மா இருந்தா கார்கில் போர் வந்திருக்குமா? சதாஹுசன் சும்மா இருந்தா ஈரான் ஈராக் போர் வந்திருக்குமா? ஜிடி நாயுடு சும்மா இருந்திருந்தா ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் சும்மா இருந்திருந்தா ஒரு சினிமாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? சும்மா இருந்திருந்தா பொஹரான்ல குண்டு வெடிச்சிருக்குமா? உங்க அப்பாவும் அம்மாவும் சும்மா இருந்திருந்தா நீ வந்திருப்பியா? உங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு இருப்பேனா? இந்த சும்மாங்கிற வார்த்தையில கெட்டது மட்டும் இல்ல நல்லதும் இருக்கு. இது தெரியாம எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் சும்மா. எங்க போறீங்க? சும்மா போறேன். என்ன பண்றீங்க? சும்மா பண்றேன். என்ன செய்யறீங்க? சும்மா செய்யறேன். ஏன்டா சும்மாவை இப்படி வேஸ்ட் பண்றீங்க? இந்த சும்மா சாதாரணமா இருந்து சினிமா வரைக்கும் வந்துருச்சு. சும்மா 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 சும்மா. பப்ளிக் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை பண்றேன், இனிமே யாருக்கு எது நடந்தாலும் சும்மானு சொல்லாதீங்க, அம்மானு சொல்லுங்க. எங்க சொல்லு? அம்மா. அடங்க அம்மா. அப்பா சீக்கிரம் வாங்க. அறம்பா, இவன் ஒரு இம்சை. வாங்க உட்காருங்க போய். இந்த மனுஷன் பண்ண கூத்த கேட்டியா? ஒரு சின்ன குழந்தை கையில இருந்த சோன் பப்படியே புடுங்கி தின்றுக்கிறாரு. இவருக்கு சக்கரை ஊசி போட்டா என்ன, போடாட்டி என்ன, அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறணும். ஏன் பயப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இந்த மருந்து யார் வாங்குனது? ஏப்பா, மார்க்கெட்டுக்கு போகும்போது நான் தான் வாங்கிட்டு வந்தேன். எந்த கடையில வாங்கின? நம்ம கோயிலுக்கு பக்கத்துல இருக்க கோவிந்தசாமி மெடிக்கல்லப்பா. பார்த்து வாங்க கூடாதா? ஏப்பா என்னாச்சு? இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுமா?
போன வருஷமே காலாவதியான மருதுமா. ஐயோ, இத நான் அப்பாவுக்கு போட்டுனேன், இந்த வருஷம் நான் காலாவதி ஆயிருப்பேன். வாயில நல்ல வார்த்தையே வராதா? இன்னைக்கு நான் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, அந்த மருந்து கடைக்காரன் உண்டு இல்ல. சிவராம, ஐயோ, மறுபடியும் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறானே, என்ன ஆகுமோ? கோவிந்தசாமி மெடிக்கல்ஸ், இதோட கோவிந்தா. அப்படி புடிச்சுக்க. ஊர்மிளா, என்னங்க? ஊர்மிளா, என்ன பிடிச்சிருக்க? உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஒரு பாட்டு பாட. என்னது, என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு, கம்பெனியை திறந்து ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு வேலையை ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? எங்க சாங் ஒரு முறை ரிப்பீட் பண்ணு. லாஸ்ட் லைன் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா, பஜன் பஜன் கா, பஜன் பஜன் கா, பஜன் பஜன் கா, பஜன் பஜன் கா. கர்மாந்திரம் முடிச்சிடலாம், போங்கடா. ஏண்டா, இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸி படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பான்? அவன் தான் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா தம்டி? வாடா, கம்மிங் கம்மிங். யூ கால் மீ? யா, நீ தான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு கண்டிக்காம நீயும் பாத்து அடிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி வேர்எவர் இட் இஸ். ஆஹா, அமெரிக்கன் சிட்டிசன். அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. டே, தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி. கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகிற மாதிரி இருக்கான் பாரு. இந்த மாதிரி நீ ரசிச்சுட்டு இருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும், அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்டேன். எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும். உனக்குன்னு ஒரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன கன்சியூமர் கோர்ட் இருந்து பணம் வந்தா? அதெல்லாம் இல்ல, வீட்டுல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர், கம் டு தி பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்க? அது எங்களுக்கு தெரியாத. உங்க வீட்டுல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது, என் வீட்டுல 10 நாள் நீ தங்க போறியா? ஐயோ, நான் சேர்ந்தாப்புற 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு துரத்துறா, இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர், பிரதர் பிளீஸ், பிரதர் பிளீஸ், பிரதர் பிளீஸ் வேணாம் சொல்லுங்க பிரதர் பிளீஸ். ஆஹா, பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டிய. சரி, அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இரு, என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன்? ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. 500 ரூபாய் உங்க பொண்டாட்டிக்கு? நான் போய். நீ என்ன நினைச்சிட்டு பேசுறேன்? அவளுக்கு ஏதாவது பிடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கி? ஹோட்டல் போய் தங்கி 500 ரூபாய்க்கு 10 நாள் ஏவ ரூம் விட்டு பண்ணுவா. ஏய் பிரதர், பிரதர் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஐயய்யோ, இந்தாங்க 500 ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 hours கழிச்சு தான் நீ வரணும். சரி, அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வெயி, ரெண்டு பேர் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல, நான் பின்னாடியே வரேன். பின்னாடியே வரியா? 500 ரூபாய் கொடுத்துருக்குமே, நீ ஜபர்தஸ்தா வராத, அடக்கி வாசி. நல்ல ஆளியா. மிஸ்டர் கணேஷ், பிரதர், மிஸ்டர் கணேஷ். என்ன மேடம்? இல்ல, நீ வாயா போய் எடுத்துப்பா, நான் சொல்லிட்டேன் உனக்கு. என்ன தொட்டு பேசுறேன்? என்ன
கொஞ்ச நேரம் அவங்க விட்டுக்கலாமே பிரிச்சிருப்பேன் வாங்க பிரதர் அவங்க போய் கத்திட்டு ஆமா என்ன பிரதர் முத முதல்ல என் வீட்டுக்கு வந்து இப்படி கலாட்டம் பண்றீங்க எல்லாம் உங்க தப்பு தான் என்ன தப்பு இப்படி ஒரு அலிபாபா குகையில தங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு பிரதர் நான் கொடுத்த அட்வான்ஸ்க்கு இந்த குகையே மேலு இங்க பாருங்க நீ உள்ள போறத பாத்துருக்க வெளியே வரத பாத்துருக்க இப்படி மாடியில தங்கியிருக்கே சொல்லிருக்கலாம் இல்லையா நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கிறேன் நான் மாடியில் தங்கியிருக்கேன் நான் மாடியில் தங்கியிருக்கேன்னு மைக் செட் வச்சு சொல்றேன் பிரதர் ஆறு மாசம் வாடகை பாக்கி சத்தம் போட்டு பேசாதீங்க வீட்டுக்காரன் ஜம்ப் பண்ணி மேல வந்தா நம்ம மூணு பேர் அவுட்ல நிக்கணும் லட்சுமண ராம சீதை பதினாறு வருஷம் காட்டுக்குள்ள சிட்டிய பார்க்கவே முடியாது என்ன பிரதர் சொல்றீங்க என்ன பாக்கி சொன்னா நீங்க குடுக்க போறீங்களா அதெல்லாம் இல்ல என்ன 500 ரூபாய் கொடுத்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் கிடைக்கும் என்னது 500 ரூபாய் கொடுத்தாரா அது வேற யாருக்கோ கொடுத்தாரு நீங்க போங்க டென்ஷனா இருக்கீங்க ஏதாவது சாப்பிட்டா சரியா போடும் ஏய் போய் ஒரு கப் காபி கொண்டா காபி தூள் இல்ல ஒரு டீ கொண்டா சக்கரை இல்ல சரி ஒரு முட்டை உடைச்சு போட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா கோழி செத்து போச்சு கோழி எல்லாம் செத்து போகுது நீ ஏன் உயிரோட இருக்க உள்ள வா சொல்றேன் ஏய் நில்லுடி என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போற பிரதர் பிரதர் வேண்டாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது பிரதர் ஐயோ சிஸ்டர் எனக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தா போதும் ஏன் தண்ணி கேக்குறீங்க இப்ப நான் கேட்டதெல்லாம் இல்லையா மொத்தமா வாங்கி போட்டுருங்க அப்படிலாம் இல்லையே இல்ல பிரதர் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டு வந்து இந்த பொம்பளைகளை எப்படி தான் மூஞ்சிய கோணையா வச்சு பேசுறது பிரதர் அதெல்லாம் எங்கிட்ட நடக்காது உள்ள போனா கஞ்சி கஞ்சி காட்டிடுவாங்க அஜ்ஜோ ஹலோ பத்மா பத்மா வெளியில என்னமோ ரொம்ப சவுண்ட் விட்டீங்க இல்ல இல்ல அது ஒண்ணு சவுண்ட் இல்ல என் ஃப்ரெண்ட் டென்ஷன் வந்தாரு அதே டென்ஷன் நான் அப்படியே அதுக்கு என்கிட்டயே பந்தாவா உன்கிட்ட பந்தா பண்ண முடியுமா நீ என் ஒய்ஃப் ஆச்சே பின்னன காஃபியை போடு டீயை போடு முட்டையை போடுன்றீங்க வீட்டுல இருந்தாதானே போடுறதுக்கு வாங்குற சம்பளத்துல முக்கால் வாசி ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு வந்துறீங்க மீதி பணத்துல அரிசிய கூட வாங்க முடியல மளிகை கடைக்கார என்ன என் மச்சானா அவனையா உன் மச்சான் ஆக்குற வாலிமை குறை குறை உன்னை பத்தி என் ஃப்ரெண்ட் கிட்ட நல்ல பொண்ணுன்னு சொல்லிருக்கேன் வேற டேமேஜ் ஆக்காத சரி சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு தோசை மட்டும் இருக்கு ஏன் இன்னும் ரெண்டு சுட்டா கெட்டு போயிருக்கா சட்டில மாவு இருந்தா தானே வாலிமை குறை குறை இந்த ரெண்டு தோசைய அவர் ஆள பாத்தியல்ல அவர்க்கே பார்த்தாது அப்ப நான் என்ன சாப்பிடுறது ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க ஓ டிவைட் அதாவது கப் டீய 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன் அதேதான் சரி நான் பேச வாஸ் பண்ணிட்டு வந்தறேன் அந்த ரெண்டு தோசை எடுத்து வை அந்த தோசைய நான் என்ன பாடுபடுத்துறேன் பார் ஹே நிறுத்துடு என்ன தோசை இது கரெக்ட் மாதிரி சுட்டு வச்சிருக்கேன் இத மனசு இந்த மாதிரி ஏன் பிரதர் நல்ல பூ மாதிரி இருக்க போது என்ன பயங்க பிரதர் என்ன மனசு சாப்பிடுவானா அத நீங்க பாக்காத தோசையா எத்தனை பேப்பர் ரோஸ் சாப்பிட்டுருப்பீங்க விருந்தாளி வந்து இதை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிட்டா யார் பதில் சொல்றது என்ன பிரதர் இத சாப்பிடுறதுக்கு பட்னி கிடக்கலாம் பிரதர் அதெல்லாம் இல்ல பிரதர் எழுந்திருங்க பிரதர் ஏய் இத எடுத்து போய் உள்ள வை எடுத்து போய் உள்ள வை பிரதர் வாங்க பிரதர் பிரதர் சாப்பிடலையா ஹலோ ஹலோ தென்மொழி மேடமா ஆமாங்க யார் பேசுறது சிவராமகிருஷ்ணன் உங்க கவிதைக்கு ரசிகன் ஞாபகம் இருக்குங்களா குட் ஈவினிங் சார் எப்படி இருக்கீங்க இப்போ கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்க மேடம் மனச ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் ஏ சார் என்னாச்சே ஒண்ணே முன்னப்பட்ட தெரியாத ஒரு பொண்ணு என்கிட்ட ரொம்ப ரகளை பண்ணிடுச்சுங்க எனக்கும் அதே ப்ராப்ளம் தான் சார் முன்னப்பட்ட தெரியாத ஒரு ஆளு என்னை பயங்கரமா மூட் அவுட் பண்ணிட்டாரு உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கும் சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ மேடம் அப்புறம் மேடம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பட்டிமன்றத்துல நீங்க அடிக்கடி கலந்துக்கிறதா சொன்னீங்களே ஆமா எனக்கும் அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேடம் அடுத்த பட்டிமன்றத்தில் நான் பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ் ஷுவர் சார் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் நல்லா பேசுவீங்களா சார் என்னை பற்றி நான் எப்படி பெருமையாக சொல்லிக்கிறது ஒரு தடவை மேடையில் ஏற்றி பாருங்க அப்புறம் நான் எப்படி பேசுகிறேன் நீங்களே சொல்லுவீங்க சரி சார் இன்னும் நாலஞ்சு நாள் ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருக்குது அதில் கண்டிப்பாக நான் உங்கள் பேரை கொடுத்துட்றேன் தேங்க்யூ ராமகிருஷ்ணன் பிரதர் நல்ல தூங்குது பாட்டி ஹேய் பத்மா பத்மா என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வேற இருக்காரு இப்ப போய் இதெல்லாம் அச்சோ நான் அதுக்கு கூப்பிடலடி பசி தாங்க முடியல அந்த ரெண்டு தோசை எடுத்து வச்சிருக்கியே அதை கொண்டா பிச்சு போட்டுக்கிறேன் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு ஆமாமா உன்னை கட்டிட்டதுக்கு அப்புறம் தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம் இந்தாங்க ஏய் சட்னி எங்கடி இல்ல
பரவாயில்ல அப்படியே தீங்க பிரதர் எனக்கு ஒண்ணு தோசை வேண்டாம் இந்த வீட்ல வந்து தங்க நம்பர் பேப்பர் எப்படி போட்டு போறாங்க மனநிலை சரியில்லாதவர் இவரை பார்ப்பவர்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஒப்படைக்கவும் என்னங்க என்ன பத்திரமா போயிட்டு வாங்க வேலைக்கு போற புருஷன பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாளா சென்டிமெண்டா போடி போடி வரட்டும் பாக்கலாம் இப்ப எதுக்கு சிரிச்ச நான் சிரிச்ச உனக்கு என்னையா சும்மா போற என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது பிரதர் என்ன சும்மா போற ஒரு பார்த்து நக்கலா சிரிக்கிறியா எனக்கு வாய் இருக்கு நான் சிரிக்கிறேன் ஓ வாய் இருந்தா சிரிச்சிருவியா அப்ப எங்களுக்கு வாய் இல்ல மூக்கு மட்டும் தான் இருக்கா பிரதர் சிரிங்க பிரதர் ஹலோ நாங்க பேப்பரை பார்த்து சிரிக்கிறோம் உங்களுக்கு ஏன் கோவம் வருது ஐயோ பேப்பரை பார்த்து சிரிக்க சரியா பைத்தியம் ஆமா ஆமா பைத்தியம் பிரதர் பைத்தியமா பிரதர் கடிச்சு வச்சிரு கமான் பிரதர் அவ என்ன கடிக்கிற நான் அவளை கடிக்கிறேன் நீங்க என்ன பிரதர் டாக் ரேஞ்ச் போறீங்க வாங்க பிரதர் ஏய் லூசு சாய்ந்து வந்து பாத்துக்கறேன் பிரதர் கடிச்சு வச்சிரங்க வாங்க பிரதர் வாங்க ஓடி போங்க போங்க தெருவுக்கு போனா தான் தெரியும் யார் லூசுன்னு அவளை விட மாட்டேன் பிரதர் விடாம என்ன பண்ண போறீங்க ஹவுஸ் ஓனர் யாருன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட சொல்லி இவளை விரட்டிறேன் அய்யய்யா அவ இந்த வீட்ல குடி இருக்கல நேத்துக்கு டான்ஸ் பார்த்தோம் இல்ல அந்த ஆட்டக்காரி தான் குடி இருக்கா இவ ஓசியில சும்மா கெஸ்டா வந்து தங்கியிருக்கா இப்ப நீங்க என் வீட்டுல வந்து தங்கிறீங்களா அது மாதிரி அப்ப நான் ஓசியில் சொல்றீங்களா நீங்க 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க அது எத்தனை நாளைக்கு வரும்னு யோசிக்கணும்ல சிங்கிள் டீ சாப்பிட்டாலே 2000 ரூபாய் இப்ப என்ன சொல்றீங்க நீங்க ஐயோ ஏன் டென்ஷன் ஆகுறீங்க பின்ன என்ன பிரதர் நேத்து சண்டை நேத்தோட முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அவ என்ன பார்த்து எப்படி சிரிக்கலாம் இல்லன்னா பைத்தியக்கார மாதிரி தெரியலா ஐயோ அவளை நினைச்சாவே டார்ச்சர் ஆகும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு இங்க நின்னா ஒரு மாதிரியா பாக்குறாங்க நீங்க வாங்க யாரு பார்த்தா எனக்கு என்ன பிரதர் நான் கன்சியூமர் கோர்ட் போறது அவளுக்கு தெரியாது என்ன கிறுக்கே நினைச்சிட்டு இருக்கல அவளை பேச்சிருவேன் பிச்சு நீ வேணா பாருங்க பிரதர் ஏண்டா சிரிச்சீங்க பைத்தியத்தோட வந்தா சிரிக்காம என்ன பண்றது பைத்தியமா யாரா தோ அதே அதா டேய் அவர் பைத்தியமா தோ போட்டுக்கிட்ட இதை பாரு ஆமா ஓ இத பாத்துட்டு தான் அவ பைத்தியம்னு சொன்னாளா ஆமாண்டா இந்த புடிச்சுக்கா பிரதர் நீங்க சொன்னது கரெக்ட் இன்னைக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டாம் அந்த பொண்ணை 2-1 இல்ல 3-1 பாத்துறோம் அதுக்கு முன்னாடி பார்ல போய் ஏத்துறோம் 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 கம் ஆன் டேய் சட்டை போடு ஏ போட்டேன் பிரதர் அந்த பொண்ணு அன்னைக்கு விடவே கூடாது கவலையே படாத வீட்டுக்குள்ள போனதும் அந்த பொண்ணை நாரடிக்கிறேன் பாத்தீங்களா வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியிலேயே நாரடிச்சுட்டான் வீடு எங்க இருக்கு கதவு தரை நாங்க தண்ணி போட்டதுக்கு தெரிஞ்சிட்டு உள்ள போந்துட்டியா தண்ணி போட்டதை சொல்லாத பிரதர் அப்படி சொல்லாதான் பிரதர் பயப்படுவா கதோ தரம என்ன இழுச்சவே நினைச்சியா நீ எங்களை எங்களை ஓ எங்களை எங்களை என்ன இழுச்சவே நினைச்சியா நீ உங்களை என்ன பண்ற பாரு ஆமாமா வேண்டாமா தண்ணி போட்டு வந்திருக்காங்க நமக்கு எதுக்குமா பிரச்சனை ராணிமா கூட ஊர்ல இல்ல தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வா நீ என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட பைத்தியம் நீ பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணு பைத்தியமா என்ன எப்போ சாரி டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பிரதர் ஓகே பிரதர் நம்ம சவுண்ட் விட்டதுல பாட்டி சைலண்ட் ஆயிருச்சு இதுக்கு மேல நம்ம சவுண்ட் விட்டோம்னு வைங்க என் பொண்டாட்டி அங்க இருந்து கரண்டி ஓ சிஸ்டர் கம் 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 ஏய் போலீஸ்க்கு என்ன ஃபோன் பண்ணுங்க ஆமா போலீஸ் போலீஸ்க்கு ஆ இவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்குல மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறேன்
பிரதர் விடுங்க பிரதர், நானா அவளை பாத்து பிச்சிரம் பிச்சிரம் பிரதர் சவுண்ட் கொடுக்கானே ஸ்டெடியா வாங்க ஸ்டெடி 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 பிரதர் நான் ஸ்டெடியா இருக்கிறேன்னா சூப்பர் பத்மா பத்மா கதவை தர திறக்க முடியாது திறக்க முடியாதுங்களா பிரதர் பத்மா பசி தாங்க முடியலடி தண்ணியை போட்டுட்டு கீழே விளையாட பண்ணிக்கல இன்னைக்கு பட்னியாவே கிடங்க ஒரு நேரம் பட்னி இருக்க சொல்றான் சிஸ்டர் விட்டுருங்க என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க இப்ப மட்டும் உங்களை நல்லா நினைச்சிட்டு இருக்காளா போங்க பிரதர் நான் மட்டும் தனியா தண்ணி அடிச்சுட்டு வந்திருந்தேன்னா மட்டன் என்ன ஆம்லெட் என்ன என்னமா இருந்திருப்பேன் தெரியுமா கெடுத்துட்டீங்களே பிரதர் வெயிட் வெயிட் பத்மா பிரதருக்கு ஒரு ஜாக்கெட் வேணுமா லுங்கி லுங்கி ஏயா லுங்கி இங்கேயா கட்டுவீங்க இப்படி காட்டுங்கப்பா ஏன்பா பத்மா ஒரு லுங்கி வேணுண்டி லுங்கி வரையா பிரதர் கல்கட்டா காலியாகிட்டா பிரதர் இனி உள்ள போனோம் கசகசன்னு இருக்கு அங்க பாருங்க ரெண்டு தொங்குது ஐயோ என்ன தெருவில் படுத்திருக்க தெரியாம மாடி போய் படுத்துருவோம் தேவையா எல்லாம் உங்க தப்பு தான் என்ன ஏன் தப்பு அப்புறம் அந்த பொண்ணு பைத்தியம்னு என் பேப்பர்ல போட்டுக்க நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா சொன்னா என்ன பண்ணிருப்பேன் கன்சியூமர் கோர்ட் போய் அட சும்மா இருப்பா கன்சியூமர் கோர்ட் அவன் சொல்ல தாங்க முடியல சத்தம் போட்டு பெஞ்சுமேல் நிக்க வச்சிருவேன் இது ஏதோ வாத்தியார் பைத்தியம் அதான் பெஞ்சுமேல் நிக்க சொல்லு எங்க ஏபிசிடி சொல்லுங்க கைவிருக்கும் வண்ண பறவைகளே எங்கதையை கேட்டால் உந்தன் சிறகுகள் தன்னாய் மூடிக்கொள்ளும் என் மனவானில் சிறகை காசி வந்துட்டாப்பா நான் இந்த ஒரு லைன பாடிட்டாப்பா ராத்திரி பூரா தூங்கூடாம பண்ணிட்டான் பிரதர் இது சரிப்பட்டு வர்றதா தெரியல இனி இவனுக்கு ரூட்ல பூந்து அடிச்சா தான் சரியா வரும் ஆமா பொதுவாக எம் மனசு தங்க பாத்தீங்களா இவங்களை போய் பைத்தியம் இல்லன்றீங்களே எப்படி நம்பி உங்களை வெளியே வர்றது கொஞ்சம் இருங்க டாக்டர் நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன் டேய் சிவராமகிருஷ்ணா
அவரை விடவே விடாதீங்க, விட்டீங்க பல பேரை பைத்தியம் வைக்கிறவரு. அவரை கொஞ்சம் பிடிச்சே இல்லடா பா டாக்டர், அவன் இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுருங்க பிளீஸ். வரமா கையெழுத்து போட்டு வெளியே கூப்பிட்டு போங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவங்க பொறுப்பேத்துக்கு. ஆமா நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க பொறுப்பெடுத்துக்கணும். வாங்க டாக்டர் நான் கையெழுத்து போட்டுத்தான். அம்மா நீ நேரா வீட்டுக்கு போ, நான் நேரா கன்சூமர் கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணை நானே பாத்துறேன். அம்மா கன்சூமர் கோர்ட்டுக்கு இந்த கவர்னரோட போவீங்களா? அதானே போங்க பிரதர், வீட்டுக்கு போய் முதல்ல அவுத்து போடுங்க. டேய் கணேசா நீ கொஞ்சம் கூட வாடா, இவனை என்னால சமாளிக்க முடியாது. நான் எப்படி மம்மி வர்றது? நான் கூட வர மாட்டேன். வரலன போற பாரு, அங்க போற. போடா நீ முதல்ல வண்டியில போடா. கணேஷ் சார், அவன் இல்ல. ஐயோ சார், சார் தாக்குங்க. ஐயோ சார், அந்த மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க சார்? ஏ இங்க தள்ளுந்து பார்த்தாதான் வேற எங்காவது கூட போய் தள்ள போறியா? ஐயோ ஐ எம் வெரி சாரி சார், உங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ராணி வந்த பிறகுதான் உண்மை எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. என்ன உண்மை? போட்டோ அனுப்பி என் கல்யாணம் நின்னதே சிவராமகிருஷ்ணால தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த போட்டோ மாத்தி அனுப்புனதே என் ஃப்ரெண்ட் ராணி தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல சார், தேன்மொழிங்கிற புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன். அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவாரு. அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஓ அந்த தேன்மொழி நீங்க தானா? என்னமா போனும் மணிக்கணக்கில பேசுவீங்களே. அப்ப சார் நான் நாளைக்கு பட்டிமன்றத்துல கூட நான் அவர் பேர் தான் கொடுத்திருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் தான் நாளைக்கு பேச போறோம். அப்படியா? அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க போறீங்களா? பயர் மாதிரி போயிருக்காரு, இப்ப உங்களை பார்த்தா பத்தி எரிச்சிருவாரு. நான் ஈவினிங் மேட்டர் சொல்லி அவரை கூல் டவுன் பண்றேன், அப்புறம் வந்து மன்னிப்பு. அப்புறம் இந்த தட்டிமன்றம் சொன்னீங்களே, அது எப்போ? ஐயோ பட்டிமன்றம் சார். ஓ பட்டிமன்றம், ஞாயிற்றுக்கிழமை நிறைய மன்றங்கள் நடக்குது, அதனால கேட்டேன். அதையும் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சார். நீங்க எங்க நிக்கிறீங்க? எவனால பேண்ட் கொண்டு கொடுத்தானே மாட்டிட்டு போறானு பாக்குறேன். கரெக்ட் சார். எப்படியே நான் வீட்டுக்கு தான போறேன். வாங்க நான் டிராப் பண்றேன். எதுக்கு இறங்கணும்? மீட்டர் என்ன கட் பண்ண சொல்றா? இல்ல சார், நானே கட் பண்றேன். அப்படியா? தேங்க் யூ. எறங்குவே விடுமா? அவ மேல மான நஷ்ட வழக்கு போடாம விடவே மாட்டேன். ஆ சிவராமா, சாட்சி கேளு, நான் போறேன். டேய் கூட வந்து அவன் கோபத்தை குறைப்பேன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறியே. அடிமண்டியில ஆந்தைய கட்டிட்டு வந்த மாதிரி இவனையும் கூட்டிட்டு வந்தேன். விடுங்க, ஆளாளுக்கு அவர் ஏன் ஜவுட்ட மாதிரி பிச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா சும்மா இருக்கிறவனையும் அந்த பொண்ணை போய் பழிவாங்க பழிவாங்கன்னு தூபம் போடுறான். டைவன் ஏண்டா தூபம் போடுறதுக்கு என்ன மவுண்ட் ரோடு தர்க்கவாடா? தூபம் போடுறத பத்தி நீ யாருகிட்ட பேசுற? அவன் கையால போட்டானா இவன் கரண்டி அலிய போடுவான். ஹேய் டாடி, அந்த ஜிப்பு வாயை மூடிக்க. மிஸ்டர் சிவராமன், இனிமே அந்த பொண்ணுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் பிரதர்? ஏன் உங்களை பைத்தியம்னு பேப்பர்ல போட்ட காயத்ரி, நீங்க அடிக்கடி கவிதையை பாராட்டி பேசுவீங்களே தேன்மொழிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட போன்ல. காயத்ரி ஈக்குவல் டு தேன்மொழி, தேன்மொழி ஈக்குவல் டு காயத்ரி, காயத்ரி பிளஸ் தேன்மொழி, தேன்மொழி பிளஸ் காயத்ரி, ஆல்வேஸ் ஒன்னு பிரதர். என்ன பிரதர் சொல்றீங்க, காயத்ரியும் தேன்மொழி ஒரே பொண்ணா? ஆமா பிரதர், உண்மை எல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. அதை நான் பண்டல் பண்ணி அனுப்பிட்டேன். நாளைக்கு நடக்கிற பட்டிமன்றத்தில் உங்க பேரையும் சேர்த்து கொடுத்துருக்க அவ. நீங்களும் அவ்வளோ ஆப்போசிட் ஆப்போசிட்டா பேச போறீங்க, அதுல பேசி 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 மடக்கி காட்டுங்க. அந்த அவமானம் பத்தாத பிரதர். திஸ் இஸ் கரெக்ட். அமெரிக்கன் கவுபாய், என் புள்ளே கொண்டு போய் எங்கேயாவது மாட்டி விட்டுறாதீங்கடா. பட்டிமன்றத்தில் அந்த பொண்ணை என்ன பண்றேன்னு பாருங்க. பெரியோர்களே, இன்றைக்கு தேவையான ஒரு அருமையான தலைப்பில் அற்புதமான பட்டிமன்றம். ஒரு பக்கம் பார்த்தா மகிழ்ச்சி தருவது காதல் திருமணம் தான் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான விவாதம், இன்னொரு பக்கம் அதை அடிச்சே இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் மகிழ்ச்சியான திருமணம் அப்படின்னு இன்னொரு வாதம். நாம எந்த கட்சியிலையா சேர? அதனால இப்ப என்ன செய்ய போறேன், கட்சி தலைவர்களை அழைக்க போறேன். காதல் திருமணம் தான் மகிழ்ச்சி தருவது என்கிற கட்சியின் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது வருகிறார்கள், தம்முடைய வாதத்தின் தொகுப்புரையை தருகிறார்கள். நடுவர் அவர்களே, காதலுங்கிறது இன்டர்நெட் இமெயில் மாதிரி இந்த நூற்றாண்டில் வந்தது இல்லை. திருவள்ளுவர் எழுதின காமத்துப்பால் இருந்து
பாரதியார் எழுதுன காதல் 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 போயின் சாதல்னு காதலை பத்தி அப்பவே எழுதியிருக்க. ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, ஆண்டனி கிளியோபெட்ரா, இவங்க காதலை பத்தி எல்லா காவியத்திலையும் பெருமையா தான சொல்லிருக்காங்க. சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சியா? ஆண்டனி கிளியோபெட்ரோட கதை இவருக்கு தெரியாது போல இருக்கு. The triple pillar of the world is transformed into a strumpet pool. அப்படின்னு கிளியோபெட்ரா பத்தி ஷேக்ஸ்பியரே சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்திலே மூணு தூண்கள்னு வர்ணிக்கப்பட்ட கிரீஸ், ரோம், ஈஜிப்ட தன் காதலங்கிற ஆயுதத்தால அழிச்சவதான் கிளியோபெட்ரான்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, உலக அழகின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்ட கிளியோபெட்ராவை இவங்க அவதூறா பேசுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அழகுகளை நம்மையாருக்கு பொறாம. அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட்னு எத்தனை உதாரணங்கள் சொன்னாரு, எல்லாமே சோகமான முடிவுதான். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் சோகமான முடிவு. அந்த காதலர்கள் செத்தாலும் அவங்க காதல் ஜெயிச்சிருச்சே, அதனாலதான் அவங்கள பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். காதலால பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு, காதலால பல ஜாதிகள் இணைஞ்சிருக்கு. காதலுங்கிறது ஒரு நெருப்பு, அது எல்லாரையும் எரிச்சிடும். காதல் ஒரு அணையா விளக்கு, அது எல்லாருக்கும் வழிகாட்டும். No, no, love is blind. No, love is truth. ஐயா, எங்களுக்கு விளங்குற மாதிரி கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க ஐயா. நடுவர் ஐயா, நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஐயா, நானே பழைய நினைப்புல நொந்து கிடக்கேன். நடுவர் ஐயா, எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் சொல்ற மாதிரி இன்னைக்கு எங்கும் காதல் எதிரும் காதல் தானே இருக்கு. காதல் இல்லாத வாலிபமானு கவியரசு கண்ணதாசனை எழுதியிருக்காரு. சினிமாவுக்காக என்ன வேணாலும் எழுதலாம், நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிற கதையே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, தங்கச்சி காதலிச்சதுக்காக அண்ணன்காரன் காதலோட கைய வெட்டிட்டு நடு ரோட்ல பட்ட பகல நடந்து போனானா. பாக்காம பழகாம பெத்தவங்க சொன்னாங்கங்கற ஒரே காரணத்துக்காக தாலி கட்டின எத்தனையோ மாப்பிள்ளைங்க இன்னைக்கு இடிஞ்சு போயில இருக்காங்க. ஆனா பெத்தவங்க நடத்தி வச்ச கல்யாணத்தை பத்தி எந்த காவியத்திலயாவது சொல்லிருக்காங்களா? ஏன், ராமனுக்கும் சீதைக்கும் பெத்தவங்க பார்த்துதானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனாலதான் அம்பிட்டு பேரும் 14 வருஷம் வனவாசம் போனாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பெத்தவங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ண வச்சாங்க. அதனாலதான் கோவலன் கண்ணகிக்கு அல்வா கொடுத்துட்டு மாதவி தேவி போயிட்டாரு. ஆனா அதோட நின்னு இருந்தா பரவாயில்லையா? அது குலக்கிழ வரையில போய் நின்னுச்சு. காதலுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஏன் ஒத்து வராது? நாடு விட்டு நாடு காதல்னு சொன்னா நம்ம நாட்டு பிரதமரா இருந்த ராஜீவ் காந்தி, சோனியா காந்தியை சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் காதல்னா எத்தனையோ பேர் உதாரணமா சொல்லலாம். மொத்தத்தில் காதல் இல்லாத நாடே இல்லை. உலகம் இருக்கிற வரைக்கும் காதல் அழியாது. காதல் திருமணம் வாழணும், காதல் திருமணம் வளரணும், காதல் திருமணம் ஜெயிக்கணும். நடுவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் காதல பத்தி வீராவேசமா பேசுறாரே, இதே மேடையில் அவருக்கு ஒரு துணிச்சலான சவால் விடுறேன், அதை ஏத்துக்க அவர் தயாரா? சவாலை ஏத்துக்கிறது எனக்கு சக்கர பொங்கல் சாப்பிடற மாதிரி. நடுவர் அவர்களே, விட சொல்லுங்க. சிங்கக்குட்டி நடுவர் அவர்களே, என் ஜாதி என்ன, என் மதம் என்னன்னு அவருக்கு தெரியாது. அதே மாதிரி இவரை பத்தி எனக்கும் தெரியாது. இப்ப இவரை நான் காதலிக்கிறேன், இதே மேடையில் என்ன கல்யாணம் பண்ணிக்க இவர் தயாரா இருக்காரா? நீங்க ஒரு வில்லம்பு போட்டு அடக்குங்க, அல்லது ஒரு சொல்லம்பு போட்டு மடக்குங்க. மாட்டிக்கிட்டே இல்லையா?
போடுங்க போடுங்க. ஐயா, இப்படி நான் ஒரு பட்டிமன்றமும் நடத்தினது இல்லையா. இப்ப நான் கொடுக்க போறது ஏன் தீர்ப்பு இல்லையா, ஒரு பொண்ணு திட்டமிட்டே வந்த தீர்மானம். என்ன செய்ய, தமிழ் உணர்வுள்ள தம்பி சிவராமகிருஷ்ணனும் காயத்ரியும் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.